ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேமர் ஆஃப் பில்டிங் வாங்கி 1 வீக் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேமர் ஆஃப் பில்டிங் வந்து வாங்க முடியும். எஸ், நம்மளால் வாங்க முடியும். இதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங்கை போட போகிறோம்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லிஸ்ட் பில்டிங் இப்போதைக்கு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போ தான். எக்ஸ்போ தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஆமாம், எக்ஸ்போ தான். எக்ஸ்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,10,00,000 வந்திருக்கு. ஸோ அதை இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டனோட அபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிராண்ட் வார்டனோட எக்யூப்மெண்ட், இப்போதைக்கு இருக்க எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் ஜெம்டா. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயின் கார்லெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் 20th level வரைக்கும் போட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஸ்டாரி ஓர் வந்து ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. கண்டிப்பாகவே கிட்டத்தட்ட 100 ஸ்டாரி ஓருக்கு எனக்கு ஒரு 10 வார் நான் கண்டினியூஸாக வின் பண்ணணும். இல்லை கிளாஷ் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஈவெண்ட் ஓடணும், அப்போ தான் கண்டிப்பாகவே நம்மளால் அந்தளவுக்கு ஸ்டாரி ஓர் எடுக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் ஜெம் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஏர் அட்டாக் நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அட்டாக் தான். டிராகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ரைட்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான எக்யூப்மெண்ட் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த வீட்டில் அப்டேட் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ரேஜ் ஜெம்முக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ரேஜ் ஜெம் உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ப்ரீவியஸாக பண்ண அட்டாக்ல நீங்கள் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ல பார்த்தாலே தெரியும் நிறைய 100% அட்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாகவே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா ஒரு 97, 78, மறுபடியும் 100 வந்து கண்டினியூ ஆகுது. ஒரு 90, 100 மோஸ்ட்டாக ஒரே ஒரு 86%. ஓகே, பரவாயில்ல. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100% அட்டாக் தான் வந்து வருது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு டம்மி பேஸும் வரத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான பேஸ் தான் வருது. வேணா நான் உங்களுக்கு ரிப்ளை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 lakh கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாகவே இது ஒரு டெட் பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு டெட் பேஸு. ஸோ இதை பார்க்கறதுல எந்த வித இதுவும் இல்லை. ஏன்னா அந்தளவு லூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள லூட் கலெக்ட் ஆகல தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேஸாக இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 million கிட்ட இருக்குது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம் என்ன டைப் ஆஃப் பேஸ்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து டெட் பேஸ்லாம் இல்லை, இது ஒரு டீசென்ட்டான பேஸு. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸ் லெவல் தான் இருக்குது. ரிக்கெட் கேனனும் இருக்குது, எக்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிப்பாக டீசென்ட்டான பேஸ் தான். இந்த நான் பண்ணுற அட்டாக் ஸ்டடிஸ் எல்லாருமே தெரியும். ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டார்கெட் ஃபண்ட் பண்ணிட்டு, இன்னொரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்றேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணிட்டு, த்ரீ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டர் வந்து இறக்கி விட்றேன். இறக்கணும்னு ரேஜோட அபிலிட்டியோட பவர் பாருங்க, எல்லா ட்ரூப்ஸும் அப்படி பெருசாகுது. அது நேரத்தில் அந்த அபிலிட்டி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பிளேம், பேட்டில் பிளேம் இறக்கி விட்றோம். பேட்டில் பிளேம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். ஏன்னா சூப்பர் ஆர்ச்சர் அட்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். உள்ள சூப்பர் ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு பேட்டில் பண்ணிவிட்டேன். பாய்சன் நான் ஃப்ரீஸ் பண்ணலான்னு போட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பாய்சன் வந்து வந்துருச்சு. பரவாயில்ல, விடுங்க, பாய்சன் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜி, அதுக்கப்புறம் ஒரு இன்விசுவல் ஸ்பெல்லு, 2 க்ளோனிங் ஸ்பெல் எல்லாத்தையும் போட்டு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சர்ஸ் வந்து இது பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபஸ்ட்டு மோனலத்தை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுது. மோனலத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கு. டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பாம் டவர் வந்து பயங்கரமான இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிங்கும் குயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபனல் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து ராயல் சாம்பியன், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை கொஞ்சம் விசார்ட்ஸ், அதெல்லாம் பேலன்ஸ் வந்து நினைக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணிட்டு இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து 3-star வந்து பண்ணிட்டோம். இன்னும் நம்ம கிட்ட நிறைய ட்ரூப்ஸ் இது உயிரோட இருந்தது. அதை பாருங்கள், கிட்டத்தட்ட 4-5 dragon, அதுக்கப்புறம் டிராகன் ரைடு எல்லாமே ஈஸியாக இருந்தோம். நம்ம இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சு கிடாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்டாக்ல வந்து பார்க்கலாம். அடுத்த இது 900 என்ன டைப் ஆஃப் பேஸ்னு தெரியல. ஓகே, இது வந்து சின்ன பேஸ் தான், ஆனால் டிஃபென்ஸ்லாம் போட்டிருக்கேன். பட் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு அப்கிரேட் பண்ணல. நெக்ஸ்ட் அப்படியே அட்டாக்லாக்கு போனால் 1, 2, 3. ஓகே, இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் டீசெண்டான பேஸ் தான். வால்ஸ் மட்டும் மேக்ஸ் லெவல் போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற எல்லாமே வந்து மேக்ஸ் லெவல் தான் இருக்குது. பாருங்கள், 4 எக்ஸ்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் நானே ஒன்று 4 எக்ஸ்போ கம்ப்ளீட் பண்ணல. இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு எக்ஸ்போ வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரிக்கெட் கேனன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான பெஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு மல்டி ஆர்ச்சி டவர் வந்து வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி தான் ரெண்டு சைடு கிங் அண்ட் குயின் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணிட்டு, அப்புறம் மிச்சா இருக்க எல்லாருமே டிப்ளை பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராண்ட் வார்டர் அபிலிட்டியை பாருங்க. கிராண்ட் வார்டர் அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளம் கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பேட் பிளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தூரம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி போயிடுச்சு. ஸோ கரெக்டாக பேட் பிளம் போயிட சொல்ல நான் வந்து இன்விசிபிள் க்ளோனிங் ஸ்பெல் ஃபாலோட் பை ரேஜ் எல்லாத்தையுமே போட்டோடனே அங்கே வந்து டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே காலி ஆயிடுச்சு. டவுனோட சுற்றி எல்லாமே பெரிய பெரிய டிஃபென்சிவ் பில்டிங் இருந்து. ஸோ எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தது டவுனால் காலி ஆனோடனே.
பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேர் ஷாட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல வேலை. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிங்ஸ் வேலை இங்க போட்டதுனா ரொம்ப நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்க எல்லா டிஃபென்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஆர்சிஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிங் இதோட அபிலிட்டி யூஸ் ஆகி இங்கே இருக்க எல்லா பில்டிங் முடிஞ்சது. அப்புறம் ஒரே ஒரு இன்ஃபர்னோ, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபென்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம கிட்ட குயினோட அபிலிட்டி இருக்குது, ராயல் சாம்பியனோட அபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே இன்னும் விசா டவர்லாம் கூட மேக்ஸ் லெவல் போட்டு வச்சுக்கலாம். சரி ஓகே, இந்த பேஸில் நம்ம ஈஸியாகவே அடித்து 3 ஸ்டார் வந்து வாங்கிட்டோம். கண்டிப்பாகவே ரேஜ் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கிரானோட கண்டிப்பாகவே ரேஜ் ஒரு சூப்பர் ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு சும்மாவே எல்லா நேரத்துலையும் ரேஜ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்து ஏர் அட்டாக்ல தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹாக் ரைடர்ஸ் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுற அந்த அது பேர் என்ன எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஹீலிங் டோமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போதைக்கு ரேஞ்ச் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுனால நான் அதே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் மேபி நான் ஹீலிங் டோப்புக்கு சுவிச் ஆகிறனான்னு தெரியல. ஆனால் ரேஞ்ச் தான் எனக்கு இப்போதைக்கு பிடிச்சிருக்கு. ஏர் அட்டாக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ணிடலாம். 400 இது வந்து க்ளோயி ஒரு நமக்கு கிடச்சிது போன வாரில். ஸோ ஈஸியாகவே நெக்ஸ்ட் லெவல் போட்டால் நமக்கு வந்து டேமேஜ், அதுக்கப்புறம் டிபிஎஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். 11-12 ரேஜியம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டோம். அடுத்த லெவலில் நம்மளால் போட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வெறும்னு ஷைனி ஓர் இருந்தாலே போதும், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போடலாம். அது 2200 தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13th லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, 14th லெவலுக்கு என்ன கேட்குது? ஓகே, 14 மேலே இருக்கிறத பார்த்துட்டு என்னடா 17 ஸ்டாரி ஓர் கேட்குது. இது வந்து காமன் எக்யூப்மெண்ட் தானே, இது வந்து நம்ம ஜெயின் கார்ட்லெட் மாதிரி எபிக் எக்யூப்மெண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதுக்கு 2300 தான் கேட்குது, நம்மக்கிட்ட 3000 கிட்ட இருக்குது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து அப்கிரேட் வந்து பண்ண முடியும். 15 தான் நம்மளால் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா ஷைனி ஓரோ கிட்டத்தட்ட நமக்கு சாரி ஷைனி ரப்பர் க்ளோயி ஓரோ கிட்டத்தட்ட 600 கிட்ட கேட்குது. ஸோ 15 வந்து போட்டுக்கலாம். நம்ம இன்னும் 2-3 வாரம் ஜெயிச்சோன்னா நமக்கு க்ளோயி ஓரோ அந்த லெவலுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலும் போடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும் பக்காவே அப்கிரேட் பண்ணி வச்சிடும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் லெவலே 18 தான் நினைக்கிறேன் காமன் எக்யூப்மெண்ட்டுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற காமன் எக்யூப்மெண்ட்டும் நம்ம மேக்ஸ் லெவலில் தான், லெவல் 18 லெவல் 17 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எக்யூப்மெண்ட்டுக்கு மேக்ஸ் லெவல் நினைக்கிறேன். ஸோ அந்த லெவல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லா ஹீரோஸ்க்கும் நம்ம இப்போ அந்த லெவல் தான் அச்சீவ் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாக்ஸ் வந்து முடிகிறதுக்கு 1 ஹவர் தான் இருக்குது, நம்ம மறந்துடும். ஸோ 20 ஜிஎம் தானே பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து போடலாம். மேக்ஸிமம் இதை தான் நான் இப்போ ஸ்பிரிட் ஃபாக்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக போட்டுருக்கேன். என்னோடய கிங்கோட யூஸ் பண்ணலாம் நல்ல ஐடியாவாக இருக்கும்னு சொல்கிறதா நினைக்கிறேன். அப்படிலாம் ராயல் சாம்பியன் கிங் இல்லை ராயல் சாம்பியன் ஆல்டர்னேட்டிவாக எதுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுதோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஐடியா தான் இருக்கேன். சரி ஓகே, ஸ்பிரிட் ஃபாக்ஸ் இப்போ 7 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இன்னும் 3 லெவல்ஸ் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து மேக்ஸ் பண்ண பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக நம்ம வந்து வந்த வேலைக்கு வந்துடலாம். என்ன நம்மளோட ஹேமர் ஆஃப் பில்டிங் எங்கே இருக்குது? ஹேமர் ஆஃப் பில்டிங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3வது எக்ஸ்போ வரத்துக்கு இன்னும் 2 டேஸ் கிட்டே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த எக்ஸ்போவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே மேக்ஸில் வந்து போடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ணது இந்த இப்போதைக்கு இந்த டவுன் ஹாலுக்கு ரிலீஸ் ஆனதான், டவுன் ஹால் 16 ரிலீஸ் ஆன இந்த முக்கியமான இருக்க டிஃபென்ஸ் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிக்கெட்ஷீட்டும் 2 வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மல்டி ஆர்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து இன்னும் 6 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமே நான் டார்கெட் பண்ண வேண்டியதுன்னா இதில் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஈகிள் மோனலத்து அப்படி முடிச்சுட்டு தான் வரப்போகிறேன். ஸோ இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து வரல, கூடிய விரைவில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விடுவாங்க. ஏன்னா ஒரு டவுன் ஹால் ரிலீஸ் பண்ணோன்னே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எல்லா டிஃபென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு தர மாட்டாங்க. அப்படி தந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது போர் அடிச்சிருன்றக்காரதால அதனால் அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ பாம்ப் டவர்ஸ் அதெல்லாம் தான். ஸோ பாம் டவர் எதுக்காக ப்ரோ இங்கே அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் எக்ஸ்போ கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து எக்ஸ்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் ஆஃப் பில்டிங் வந்து யூஸ் வச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாகவே அதை வச்சு முடிச்சிடலாம். எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம பாம்ப் டவருக்குலாம் ஹேமர் ஆஃப் பில்டிங் யூஸ் பண்ணுன்ற காரணம் தான் நான் அப்படியே வச்சிருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வந்து ஹேமர் ஆஃப் பில்டிங்கை வச்சு நம்ம எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து நெக்ஸ்ட்டில் வந்து போடலாம். ஒரே கிளிக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14.5 நாள் கிட்ட சேவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பாம்ப் டவர் அடுத்து போடணும். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் கிளாஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் கிளாஸ் லைக் வார் டைம் கிளாஷஸ் பிடிக்கும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டேட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.